இணையர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அச்சய இலக்கண பத்ததி இந்த ஜோதிட முறையில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் ஒரு யோகமான காலம் எது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு ஆசை என்பது வந்து வாழ்க்கையில் வந்து என் வாழ்க்கையில் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் அந்த ஆசைகள் வந்து நான் ஒரு வீடு வாங்கலாமா அப்படின்னு ஆசைப்பட்றேன். உங்களுடைய ஜாதகத்தில் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு எப்போ வருதோ அப்போ தான் உங்களுடைய மனம், உங்களுடைய ஆழ்மனம், உங்களுடைய புத்தி, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் அப்போ தான் பார்ப்பீங்க. ஜோசியம் படிக்கணும்னு நினைக்கிட்டு இருக்கும்போது தான் விளம்பரம் வரும். எப்படி கரெக்டாக ஜோதிட பயிற்சி இங்கே நடக்குது எப்படி? அது வரைக்கும் நிறைய நாள் அதை பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம். அந்த விளம்பரத்தை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா, நான் வீடு வாங்கணும்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மூணாவது பேஜ் இல்லை நாலாவது பேஜ் பேப்பரை படிக்கும்போது, ஓ வீடு விற்பனைக்கு அப்படின்னு வரும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் என்ன நடக்க போகிறதோ அதை வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து எண்ணங்களாக, உங்களுடைய ஆசைகளாக தூண்டப்படும். ஏன் இதை நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு 10 வருஷமாக வந்து வீடு வாங்கணும் வீடு வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்திருப்பார். ஆனால் வந்து அதை யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டார், அதை யார்ட்டையும் கேட்டிருக்க மாட்டார். அதை எடுத்துகிட்டு போய் எனக்கு நான் எப்போ சார் வீடு வாங்குவேன் அப்படின்னு கேட்டிருக்க மாட்டார். ஆனால் அவருக்கு 2021 வீடு வரணும்னு வந்துச்சு இருக்குன்னு வச்சுங்களேன், கரெக்டாக 2020 ஆரம்பிச்சு, இல்லை 2021 சார் நான் வீடு வாங்கலாமா சார், நான் வீடு வாங்க முடியுமா சார், என் வீடு எப்படி அமையும், என் வீடு எந்த திசையில் அமையும். அப்போ அவருக்கு என்ன பண்ணுவார், அதுக்காக முன்னாடியே ஒரு 10 லட்சம் ரூபா பணத்தை சேர்த்து வச்சிருப்பார். இல்லை அதுக்கான தகுதியை அவருக்கு உடம்புலையோ அவர் மனசுலையோ அங்கே வருமானமாகவோ குடும்பத்தில் வந்து ரெடியாக இருக்கும். இதை உங்களால் உணர முடியுமா அப்படின்னு நீங்கள் உணருங்க. இந்த இடத்துல தான் நம்ம ஜாதகம் பலமாக செய்யும். உங்களுடைய செயல்கள் நடக்கிறதுக்கு கிரகங்கள் ரெடியாக இருக்குது. அந்த கிரகங்கள் அங்கே ரெடியானதும் பிறகு உங்களுடைய எண்ணங்கள் புத்தியாக மாறும். ஒருத்தருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் போகணும் அப்படின்னு இருந்தால் அப்போ தான் அவன் கோபத்தை தூண்டும். ஏய் நம்மளை பற்றி இவன் பேசிவிட்டான், இவன் அடிக்கணும் அப்படின்னு. அதே பேச்சை 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருப்பான். அப்போ வந்து சாதாரணமாக நடந்த நிகழ்வு இந்த பக்கத்தில் இருக்கும், என்ன உன்னை பற்றி பேசிவிட்டானே எப்படி இவன் இடையில தூண்டி விட்டு கரெக்டாக வந்து கோபப்பட வச்சுவான். கோபப்பட்டோம் 2 அடி அடித்தோடனே கோர்ட்டு கேஸ் ஆகிடும், 9 வழக்காக போயிடும், போலீஸை அடைகிற மாதிரி ஆகிடும். அடாடா, அதாவது இந்த கிரகங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் வந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை உணர்ந்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து அச்சயலக்கண பத்ததி ஜோதிட முறை படிங்க எல்லாரும். வீட்டுக்கு ஒரு ஜோதிடர், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஜோதிடம் என்பதும் கிரகங்கள் என்பதும் 27 நட்சத்திரங்கள் என்பதும் 108 நட்சத்திர பாதங்கள் என்பதும் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியுது. அப்படி என்னதான் இருக்குன்னு அச்சயலக்கண பத்ததியில் படித்து பாருங்க. ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வு நடக்கக்கூடிய செயல்களை நம்மளால் கணிக்க முடியுது அப்படின்னா, நான் அவ்வளோ நுண்ணியமாக துல்லியமாக நம்ம கணிக்கணும்னு தேவையில்லை. சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு, உங்களுடைய செயல்கள் நடப்பதற்கு முன்பாகவே உங்களுடைய மனதில், உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு நிகழ்வை தூண்டும் அல்லது ஒரு நினைவைகளை ஏற்படுத்தி அதை வாங்க வைக்கும். ஒரு செல்ஃபோன் வாங்கணும், எப்போ செல்ஃபோன் வாங்கணும், என்கிட்ட 20,000 பணம் எப்போ வந்தோன்னா வாங்கிடுவேன். அந்த 20,000 பணம் எப்போ வருது அப்படின்னா, 20,000 பணத்தை வச்சு நீங்கள் வேற ஒரு பொருள் வாங்கியிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணும், இந்த 20,000 பணம் வரும்போது செல்ஃபோன் வாங்கணும்னு இருக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் அந்த செல்ஃபோன் வாங்கணும் இருந்துச்சுன்னா நேராக அப்போ தான் ஆஃபர் போட்டிருக்கோன்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து போட்டுருவோம். ஏன் இதை பற்றி நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு நண்பர் வந்து வெங்கடேஷ் அப்படிங்கிறவர் கோவையில் வந்து என்ன சொன்னார், அரசியல் வந்து ஈடுபாடு எப்படி இருக்கும், அரசியல் ஈடுபாடுங்க பாருங்க, ஒரு மனிதருக்கு எது நடக்க போகிறதோ, எது அவருடைய வாழ்க்கையில் ஆத்மார்த்தமான ஒரு நிலை ஏற்படுத்துகிறதோ அது சார்ந்த கேள்விகளை அந்த ஜாதகர் கேட்பார். ஒருத்தருக்கு வீடு வாங்கணும்னு என்ன இருக்கு, அவர் வீடு வாங்குறதுக்கு ரெடியா இருக்கு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு, அவர் வீடு பார்த்து கேட்கிறாரு. இல்ல வீடு வாங்கி கடன் வாங்கணும்னு இருக்கு, கடன் வரணும்னு இருக்கு, கடன் வாங்குவாரு. அப்போ ஒரு அரசியல் வரணும்னா அவருடைய ஜாதகம் அரசியலுக்கான ஜாதகமாக அங்கு மாற்றப்படுகிறது. அரசியலோட அமைப்பு அவருக்கு உண்மையிலே அங்கே இருக்கு. அங்க அதோட அது அந்த மூலாதாரத்துல என்ன பண்ணது, அந்த அரசியலோட அமைப்பு 2021 இவர் வெளியில வரணும்யா, இவர் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய அரசியல்வாதியா வரணும்யா அப்படிங்கிற மாதிரி இவருடைய லக்கணம் என்பது கன்னி லக்கணம்.
ஏஎல்பி லக்னம் என்பது கும்ப லக்னம், கும்ப லக்னாதிபதி சனி ஆறுல. எப்பவுமே போட்டி, அதாவது இந்த அரசியல் என்பது வந்து மூணு ஆறு பலமா இருக்கணும். மூணாம் வீடு அதிபதி செவ்வாய் பலமா இருக்காரு, அதே மூணுல கேது இருக்காரு, லக்னாதிபதி சனி ஆறுல இருக்காரு, ராகுட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஆரம்பிச்சிச்சு, இந்த ராகு பலமா இருக்கா, பலமா ஒன்பதுல உட்காந்துருக்கு. கண்டிப்பா இந்த ஜாதகர் அரசியலுக்கான ஜாதகம். இந்த நேரத்துல ஒரு மனிதர் அரசியல் உள்ளர போனா கண்டிப்பா அவர் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும், பெரிய யோகம் உண்டுங்க. அதெல்லாம் இந்த ஜாதகம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலப்பட்டிருக்கு. சூரியன் பலப்படணும் அப்படிங்கிறது வந்து மாநில அரசு, செவ்வாய் பலப்பட்ட மத்திய அரசு. மத்திய அரசு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அது ஒன்று பிஜேபியாக இருக்கலாம் இல்லை காங்கிரஸாக இருக்கலாம், மத்திய அரசு சம்மந்தப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் பலப்படணுங்க ஒரு ஜாதகத்தில், ஒரு ஜாதகம் என்பதே செவ்வாய் பலப்பட்டாங்க. மற்றதெல்லாம் வந்து ஒரு அரசியலுக்கான ஜாதகம் என்பது செவ்வாய் பலப்படணும், அது நாளில் இருக்கு, பலமாக இருக்கு, அது வந்து ஒரு ஒரு தொழிலாகவோ ஒரு போராட்டமாக ஒரு வாழ்க்கையை வந்து அதெல்லாம் நூறு பேரை கூட்ட முடியும் இந்த ஜாதகம். ஒரு அரசியலுக்கான ஜாதகம் தான் பலமாக பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை எல்லாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காதுல்ல, உங்கள் வாழ்க்கையை வந்து எதுவும் பாருங்கள் கரெக்டாக அதாவது மூணாம் வீடுங்கிறது முயற்சி, ஒரு போட்டி, ஒரு அந்த ஆத்மார்த்தமாக வந்து ஒரு 1000 பேரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வில் பவர் அப்படின்னு சொல்கிறது எப்பயுமே வந்து மூணாம் வீடு தாங்க. ஐந்தாம் வீடு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஐந்துங்கிறது என்ன அப்படின்னா மனம், அது முன்னாடி இந்த மூணு பலமாக இருந்துச்சுன்னா அஞ்சை பொறுத்தவரைக்கும் அது வந்து அந்த மனம் எப்படியும் அதுக்கான விஷயம் வந்துடும். ஒரு கிரவுண்டில் இறங்கிட்டா அடிச்சுதானே ஆகணும், கிரவுண்டில் இறங்கிட்டா அந்த கிரிக்கெட் வந்து அந்த பேட்ஸ்மேன் அடிச்சாதான் சந்தோஷமா இருக்கும். அதேமாரி தான் இந்த ஜாதகம் கண்டிப்பா மூணாம் அதிபதி நாளிலையும் மூணுல கேது ஆறுல சனி பலமா இருக்கு, அட்டமத்துல சூரியன் புதன் சேர்க்கையில பலமா இருக்கு. கண்டிப்பா அரசியலுக்கான ஜாதகம் 100% உண்மை. நம்மளே சொன்ன மாதிரி இந்த ஜாதகம் அமைப்பு இருக்கு, அவங்க வந்து கேள்வி கேட்கிறாங்க, சந்தோஷமா இருக்கு. இந்த ஆசைகள் வந்து இது வந்து ஒரு நிறைவேறக்கூடிய ஆசைகள். இதே அரசியலுக்கான ஜாதகம் இல்லை அப்படின்னு இவர் ஆசைப்பட்டார் அப்படின்னா இது வந்து அலைக்கழிக்கக்கூடிய, அதாவது ஒரு இவர் வந்து ஒரு கம்பெனி வச்சு ஒரு ஒரு மோட்டார் வெல்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், கம்பெனி வச்சு அவர் ஜெயிக்கணும்னு இருக்கும்போது அரசியலை இழுத்தா விட்டு ஒரு 6 வருஷம் 8 வருஷத்தை இழுத்துட்டுரும். அவருக்கான பாதை இது கிடையாது பாருங்க. இப்ப இவருடைய பாதையே அரசியல் சம்பந்தப்பட்டது, மக்கள் சம்பந்தப்பட்டது, சமூக சேவை சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி அமைப்புல. ஏன்னா மூணாம் வீட்டை வந்து சனி எப்பயுமே பார்த்துச்சுன்னா அரசியல் சம்பந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது, அரசாங்க தொடர்பு சம்பந்தப்பட்டது யோகத்தை கொடுத்தே தீரும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுல குருவும் சந்திரன் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு. ஏன்னா நிறைய மைனஸ் இருந்தாலும் அரசியல் வந்து, ஏன்னா அரசியல் வரும்போது குடும்பம் சம்மந்தப்பட்ட, ஏன்னா 6ஆம் அதிபதி 2ல இருக்கும்போது குடும்பம் சம்மந்தப்பட்ட உறவுகள், குடும்பம் சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு கிடையாது. அதை விட்டு அரசியலுக்கான ஒரு அமைப்பு யோகத்தை கொடுக்கக்கூடிய பெரிய லெவலில் இருக்குது. ஏன்னா ராகுட நட்சத்திரம், அடுத்து குருவோட நட்சத்திரம், அடுத்தது சனியோட நட்சத்திரம், அடுத்தது புதனோட நட்சத்திரம், ஒரு யோகமான அமைப்பு உண்டு. கண்டிப்பாக கூடிய விரைவில் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் அரசியல்வாதியாக வரக்கூடிய ஒரு வளம் வரக்கூடிய நபர் எல்லாம் வல்ல இறைவன் முருகன் அருளால் திருச்செந்தூர் முருகனை பலமாக பிடிங்க, உங்கள் வாழ்க்கை வளமாகும். பட்டுக்கோட்டையில் பொன்னவாராயன் கோட்டில் ஒரு சிவன் கோவில் இருக்குது, அகத்தீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி சமேத வந்து அந்த தாய் பராசக்தியை வந்து ஒரு தடவை வந்து சந்திக்கங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வளமாகும், உங்கள் வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக மாறப்போகுது. மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.